நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு இந்த காஃபி வித் டிடி ஹோஸ்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வரப்போற கெஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட். இவரை பார்த்து எத்தனையோ தடவை வந்து வியந்திருக்கோம், எப்படி இவரால் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுதுன்னு வியந்திருக்கேன். இது எல்லாத்த விட அவர் ஒரு விஷயம் பண்ணார்னா, ஒரு ஆக்டராக இருந்தார்னா அதில் 100% கொடுக்குறாரு. ஒரு எழுத்தாளராக, ஒரு பாடலாசிரியராக இருந்தார்னா அந்த பாடல் பெரிய அளவில் ஹிட் ஆகுது. ஒரு பாடகராக இருந்தார்னா ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ், விஜய் அவார்ட்ஸ்ன்னு எக்கச்சக்கமான அவார்ட்ஸை அந்த ஒரு கேட்டகரிக்காக வாங்குறாரு. இப்போ ப்ரொடியூசராகவும் மாறி நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். இது எல்லாத்த விட அவரை பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் இருக்குது, பட் ஆனால் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். அவர் வந்ததுக்கப்புறம் பேசி முடித்த உடனே இந்த நிகழ்ச்சியோட எண்டில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற ஒருத்தருக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? ஒரு 50-60. பட் த ஹோல் பாயிண்ட் இஸ் இவருக்கு 30 வயசு தான் ஆகுது, ஆனால் பார்த்தா 12வது படிக்கிறவருமா இருக்காரு. ஒரே கன்ஃபியூஷன், எப்படி இதெல்லாம் செய்கிறாரு? ஐ திங்க் அந்த டியூரஸ்ட் பர்சனை கூப்பிட்டு தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் நேஷனல் அவார்ட் வினர் மிஸ்டர் தனுஷ். ஹலோ சார், ப்ளீஸ் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. It's my pleasure. Thank you so much. தனுஷ் அவர்களை பற்றி ஒவ்வொரு வாட்டி பேசும்போது, நிறைய பேர்கிட்ட பேசும்போது, ஏன்னா அவங்க சொல்கிற வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தருப்பா. அவர் எதை தொட்டாலும் டாஸ் டச் மாதிரி இருக்குது. அண்ட் இவ்வளோ சின்ன வயசில் நான் எங்கேயோ ஒன்று படிச்சிருக்கேன், டு பி ஓல்ட் அண்ட் வைஸ் யூ ஷட் பின் யங் அண்ட் ஸ்டூபிட்னு. ஆனால் நீங்கள் எப்போவுமே அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ வயஸ் ஆகி எங்கேருந்து இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வருது? தெரியல. கலைத்துறையில் இருக்கிற எல்லாருமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு கலை எல்லாருக்கிட்டேயும் அப்படி போய் அப்படி சேர்ந்து, அது பாடலாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், இல்லை எழுத்தாளர்களாக இருக்கட்டும், எல்லாமே கலை. ஒரு வரைகிறவங்க, பெயிண்டர்ஸாக இருக்கட்டும், ஈவன் குக்கிங், அது கூட ஒரு கலை தான். ஸோ கலைங்கிறது எல்லாருக்கிட்டையும் அப்படி போய் அப்படி சேர்ந்துறாரு. அப்படி போய் சேர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அந்த வகையில் வந்து நானும் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்தித்ததுனால எனக்கு சரியான விஷயங்கள் அப்பப்போ நடந்துகிட்டே வந்திருக்கு. தவிர இதில் என்னுடைய பங்கு ஒரு 10% நான் எடுத்துக்கலாம். என்னுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய அண்ணா ஏர்லி ஸ்டேஜஸ், என்னோடய கெரியரில் எனக்கு கொடுத்த அட்வைசஸ் அண்ட் படங்கள், நடிக்க சொல்லி கொடுத்த விதம், அதுக்கப்புறம் கடவுளுடைய கருணை, அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க, எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ இது நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு என்ன பங்கு? நிச்சயமாக அப்படி ஒரு சிலர் இருக்கும்போது தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் போகணுன்ற ஆர்வம் வரும், புஷ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா போர் அடிச்சிடும். ஓகே வந்துட்டோம், இது இருக்குது அது இருக்குது, ஓகே அப்படின்னு கன்டென்ட்டாக இருந்துருவோம். அது அது இருக்கக்கூடாது, இன்னும் ஒரு டிரைவ் வேணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஹேர்டில் இருக்கணும், இருந்தால் தான் அது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ யாருமே யாருடைய வளர்ச்சியுமே தடுக்க முடியாது, யாரும் யாரையும் உருவாக்கிடவும் முடியாது. அவங்கவுங்க அவங்க மனசில் இருக்கிறது, அவங்களுடைய உழைப்பு, அவங்க எவ்வளோ தூரம் போக முடியும் அவங்க தான் நிர்ணயிக்க முடியும். ஸோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அவங்க. ஸோ எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது. இந்த நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸும், பாலுமேந்திரா சார், வெற்றிமாறன் சார், எல்லாருமே, ஜிபி சுராஜ், பூபதி பாண்டியன், எனிபடி, இப்போ கே வி ஆனந்த் சார், எல்லாரும், சர்குணம் சார், எல்லாருக்குமே அதில் சுப்ரமணியம் சிவா தான் ஃபஸ்ட்டு எனக்கு கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்த சுப்ரமணியம் சிவா சார், எல்லாருக்குமே இதில் பங்கு. எல்லோரும் சேர்ந்து தான் மோல்ட் பண்ண முடியும். ஒரு ஆக்டர் அப்படி தானே ஒரு ஆர்டிஸ்டால் மோல்ட் ஆகிட முடியாது. அண்டு எனக்கு இதை விட்டால் அவர் ஒன்றும் தெரியாது, அதுதான் நிஜம். எனக்கு ஒரு செக்கை கொடுத்து ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னால் தெரியாது, யாராவது பண்ணி கொடுத்தா சைன் பண்ண தெரியும். ஏர்போர்ட்டில் கூட ஒரு இடத்துல ஃப்ளைட் ஏறி இன்னொரு இடத்துல பத்திரமா போயிடுவேன்னா எனக்கே பயம் இருக்கும். அப்ராட்லாம் போனால் ஸ்பெஷலி அது கூட சரியாக தெரியாது, எதுவுமே தெரியாது, சினிமாவும் சரியாக தெரியாது, ஆனால் ஏதோ தெரியும், பொழச்சுக்க தெரியும். இங்கே தான் லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள், ஒரு ஆட்டிடியூட் வைஸ் உங்ககிட்ட இந்த நிறைய விஷயங்கள் கற்றுக்க இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு லைக் ஐ செட், ஓல்ட் அண்ட் வைஸாக இருக்கிறதுக்கு யங் அண்ட் ஸ்டூப்படாக இருந்திருக்குன்னு சொல்லி. பட் ஐ டோன்ட் திங்க் நீங்கள் எப்போவுமே அப்படி இருந்திருப்பீங்க. ஐயோ, நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்டூப்பிடானால பார்க்கவே முடியாது. நான் தவறுகள் நிறையா பண்ணியிருக்கேன். அண்ட் அதான் கீழே விழுந்தால் தான் சைக்கிள் ஓட்ட முடியும்.
அதுதான் கரெக்டான உதாரணம். நிறைய தவறுகள் பண்ணி நிறைய கத்துட்ருக்கேன், ஒரு சிலர் மனசை காயப்படுத்தியிருக்கேன், அதுக்காக பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு சிலர் என் மனசை காயப்படுத்தியிருக்காங்க, அதுக்காக அவங்க வருத்தப்பட்டதே கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு நடந்திருக்கு. ஐ பீன் ரியலி ஸ்டூபிட், பட் அதுலேருந்து கற்றுக்கிட்டு அது எவ்வளோ தூரம் மறுபடியும் செய்ய முடியாமல் இருக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். பட் வாட் எவர் செட்டன்ட், நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான், நானும் தவறுகள் செய்யத்தான் முடியும், செஞ்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லைல்ல. ஹிந்தி தெரியாது இல்லை சார் உங்களுக்கு? படித்தது இல்லை. இல்லை. ஸோ ஹிந்தி தெரியாத ஒரு லேண்டில் போயிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ப்ளீஸ் யூ ஹாவ் டு ஷேர் இட் வித் அஸ். எப்படி இருந்தது? ஆனந்த் எல் ராய் அந்த படத்தோட டைரக்டர் பேர். அவர் ஆடுகளம் பார்த்துட்டு நேஷ்னல் அவார்டு இந்த வருஷம் இந்த பையன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்ல, யார் பார்க்கலாமேன்னு சொல்லி அவர் ஆடுகளம் அவருக்கு யூடியூப்பில் போட்டு காட்டியிருக்காங்க. அதை அவர் பார்த்துட்டு இந்த கதைக்கு எனக்கு இந்த பையன்தான் வேணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்து கிட்டத்தட்ட 8 மாதம் என்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணி தேடி பிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக என்னை, நான் முதல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லை சார், என்னை எங்கள் ஊரில் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம், நான் பாலிவுட் மெட்டீரியல் கிடையாது, எனக்கு ஹிந்தி படம் பண்ணுற இன்டென்ஷனும் இல்லை, எனக்கு இங்கே இருக்கிற கெரியர் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்குது, நான் பண்ணலை. அப்படி அவர் இல்லை, கதை மட்டும் கேளுங்க, எனக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க. அப்போ நான் அவரை பற்றி விசாரித்தேன், யார் இவர், ஏன் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரா இவர், இது நம்மளை வச்சு ஏன் படம் எடுக்கணும் ஆசைப்பட்றாருன்னா, அவர் அங்கே தனுவேஜ் முன்னு ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு ஒரு பெரிய ஆக்டர்ஸ்லாம் டேட்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி சொல்லும்போது இவர் ஏன் நம்ம தான் வேணும்னு ஏன் சொல்கிறாரு. சரி ஓகே சார், வாங்க 15 மினிட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரி நான் தரேன். அந்த 15 மினிட்ஸில் அவர் சொன்ன கதையை கேட்டவுன்னே, இது ஹிந்தியாக இருக்கட்டும், பெங்காலியாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், இந்த கதையில் பண்ணலனா ஒரு ஆக்டராக நம்ம ஃபெயில் ஆகும் அந்த இடத்துல, இதை கேட்டுட்டு எப்படி பண்ணாமல் இருக்க முடியும். சரி சார், இது ஒரு பெரிய சூதாட்டம் சார் நான் இப்போ பண்ணுறது, இந்த படம் 6 மாதம் நான் என்னுடைய மொழியில் நான் ஒரு படம் பண்ண முடியாமல் நான் இங்கே படம் பண்ணணும், அப்படி பண்ணுறதுல எனக்கு பெரிய கேம்பிள் இருக்குது சார், பட் இந்த தி ஸ்கிரிப்ட், இந்த கதைக்கு அது ஒர்த் இட், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த படம் பண்ணேன். முதல் நாள் போனும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒன்றுமே புரியல, எல்லாம் ஜகபோகம் பேசிகிட்டு இருக்காங்க, சுற்றி யார் என்ன பேசுகிறாருன்னு புரியல. நம்ம யூனிட்லாம் தெரியும் யார் என்னென்னு, அங்கே யார் என்ன பண்ணுறான்னு தெரியல, யார்கிட்ட டீ கேட்கணும்னு கூட எனக்கு தெரியல. அங்கே நான் அப்படியே ஒரு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு தாட் வந்தது எனக்கு மைண்டில், எத்தனை பேருக்கு மறுபடியும் நியூ கம்மராக வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அதை என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா பயம், ஜெயிக்க முடியுமா லைஃப்பில், இல்லை இது இல்லைன்னா நம்ம எங்கே போகிறோம் திருப்பி, ஐயோ இந்த சீனை சரியாக பண்ணணும், அது இது அது இதுன்னு எவ்வளோ ப்ரெஷர். ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, கோ த்ரூ பண்ண முடியும் அவ்வளோதான். பட் மறுபடியும் கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான், உனக்கு இன்னொரு சான்ஸ் தர, நியூ கம்மராக ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற நீ, இந்த வாட்டி நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஸோ என்னை அவங்க நல்லா ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப மரியாதையாக பார்த்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது, ஆக்சுவலாக ராஞ்சனா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து நான் ஆக்டர்னே தெரியாது, நான் சிங்கர் நினச்சிட்டு இருந்தாங்க. கொலவேரி பாட்னா ஒரு சிங்கர் சவுத்தில் இருந்து அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அது யூனிட்லேயே நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க, ராஞ்சனா யூனிட்லேயே அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு நடிப்பில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி அஃப்கோர்ஸ் அவங்ககிட்டருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன், பட் சின்ன சின்ன பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து கட் சொன்னே கேமரா பார்க்கக்கூடாது, அந்த அந்த லெவலில் வந்து நமக்கு சொல்லும்போது ஐ ரியலி ஸ்டார்ட் என்ஜாயிங் இட். நான் மூஞ்சி ஃபுல்லாக ஃபுல்லாக சிரிப்பாகவே இருந்தது எனக்கு, இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினச்சிக்கிட்டேன் இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு. இட் வாஸ் குட், இட் வாஸ் வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் வெரி டஃப். இங்கே இருக்கிறத விட காம்படிஷன் அங்கே நிறைய இருக்கும் இல்லை சார்? நான் கம்பேர் பண்ண விரும்பலை, இங்கே எப்படி அங்கே எப்படின்னு. பட் அந்த இடத்துல நான் என்ன கற்றுக்கிட்டேன் இன்னும் நோட்டீஸ் பண்ணுங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன், அங்கே வந்து யாரும் யார் வேலையிலையும் தலையிடுறதில்ல. ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, ஒருத்தவங்க பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க வேலையில் இவங்க தலையிடுறது, இவங்க வேலையில் அவங்க தலையிடுறது கிடையாது, சுத்தமாக கிடையாது. பிடிக்கலன்னா ஒதுங்கிக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க, அது ரொம்ப க்ளீனாக இருக்காங்க அந்த இடத்துல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதான், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. சவுத் இண்டியன்ஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்லாம் என்னை பயமூர்த்தி அமைச்சாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது, ரொம்ப ஸ்வீட் எல்லாருமே. நான் மீட் பண்ண நட்சத்திரங்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப மரியாதையாக தான் ட்ரீட் பண்ணாங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஈஸியாக நடந்தது அப்படி சொல்கிறீங்க, பட் உங்களை கொண்டாடும் போது உங்களை செலிப்ரேட் பண்ணணும், ஏன்னா நீங்கள் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். நீங்கள் செய்கிறத வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடுறீங்க, உங்களுக்கு அது தெரியுமா? தெரியாதா?
டெல்லியில எனக்கு ஜனாதிபதி அவார்டே தரலாம். அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வர நீயும் அப்பாவும் இப்படி ஒரு அறிவாளி புள்ளையா திட்டி தீத்தோன்னு தலகுனிஞ்சு நிப்பீங்க. இப்படி ஒரு அவமானம் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஜனாதிபதி முன்னாடி தேவையா? ஐ திங்க் கரெக்ட்டா 10 வருஷம் கழிச்சு இந்த அவார்ட் வாங்கிருக்கீங்க. 2002 ல 2003 ல வந்த ஒரு படம், ஒரு சீன் அது. ஆமா, 2003 ல தெரியல கரெக்ட்டா சொல்லுங்க, இந்த மொமெண்ட் நடந்த போதே எப்படி இருந்தது? சுப்ரமணிய சிவா சார் வாயில சக்கரை தான் போடணும் இந்த டயலாக் எழுதுனதுக்காக. நம்மளா யோசிச்சு சொன்னது கிடையாது. இது சொன்னதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த அவார்டு வாங்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா? இல்ல இல்லையா? சோ நாங்க தான் ஞாபகப்படுத்தி இருக்கோம். ஆமா, சூப்பர். டு பி வெரி ஆனஸ்ட், இது எனக்கு அவார்டு வாங்கும்போது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா. அப்போ எங்கள் ஃபேமிலி ஒரு ரொம்ப முக்கியமான க்ரைசிஸில் இருந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, நான் அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் நான் இல்லை. இது மாதிரி சொன்னாங்க, சரி அப்படின்னு நான் போயிட்டேன். அவ்வளோதான் என்னால் அப்போ ரியாக்ட் பண்ண முடிஞ்சது. நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போது இந்த துளுது இல்லாமல் ஷாட் ஒன்று வந்தது, இதில் அதை பார்க்கும்போது ஷோ இப்படி இருந்தப்போ நம்ம அப்படின்னு எனக்கே பயமாக இருக்குது. ஸோ அங்கே இருந்து வந்து போயிரும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கோங்கிறது வந்து இட்ஸ் ரியலி நாட் இன் மை ஹேண்ட்ஸ். என் கையில் சத்தியமாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இது கடவுளாக பார்த்து என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டது தான். ரொம்ப அசாத்தியமாக தெரியுது, ஆனால் இது சாத்தியம், ரொம்பவே சாத்தியம். இது நான் எனக்கு சொல்லலை, எனக்கு அப்புறம் வர ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இது ரொம்பவே சாத்தியம். எந்த ஒரு விஷயமே நம்ம போய் அதை அடைகிற வரைக்கும், நம்ம கை அது மேல் படுற வரைக்கும் அது ரொம்ப தூரமாக தான் தெரியுது. அங்கே போனோன்னு தான் தெரியுது அது அவ்வளோ தூரம் இல்லை, இங்கே தான் இருக்குது, நம்ம தான் முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது அங்கே போனால் தான் தெரியுது. எவ்ரி திங் இஸ் ரைட் தேர். ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தான் நம்மக்கிட்ட இருந்து தேவை அப்படிங்கிறது தான். ஸோ வெரி நைஸ் ஆஃப் யூ கைஸ், ரொம்ப இதை போட்டு எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ட் நீங்கள் சொன்னீங்க அவார்டு கிடைக்கும் போது பெருசாக உங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல, அந்த ஃபீலிங் ஐ திங்க் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அண்ட் தஸ் ஒன் பர்சன் நாங்கள் எவ்வளோ ப்ரௌடாக உங்களை பார்க்கும்போது ஃபீல் பண்ணுறோமோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஆக்சுவலி கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரௌடாக இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் லேடி தான் இப்போ பேச போகிறாங்க. லெட்ஸ் சீ. அவர் பிறந்ததே ஒரு பெரிய போராட்டத்தில் தான் பிறந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டெலிவரி ஆன உடனே காட்டின குழந்தை என் பையன் பிரபுவை காட்டிட்டு திருப்பி வந்து வேறு குழந்தைய கொண்டு வந்து என் கையில் காட்டிட்டாங்க. இப்போ ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கப்புறம் வந்து என் பையன் என்கிட்ட காட்டினாங்க. திருப்பி ரொம்ப சுற்றி அவர் வீட்டில் இருந்தாலே வீடு கலகலகலகலன்னு ஒரு மாதிரி இருக்கும். டான்ஸர் ஆக்டர் ஆகுனதே ஒரு ஆக்சிடெண்ட்டு தான். அவர் வந்து கூப்பிடும்போது அப்பா வந்து ஒரு சும்மா பார்க்கலாம்மா சாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, அம்மா என்னை விட்டுருங்க சொல்லுங்கம்மா, அப்பா கிட்ட பேசுறதுக்கு அவர் கொஞ்சம் பயம், என்னை விட்டுரு சொல்லுங்கம்மா நான் என்ன வரலம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப எவ்வளோ கெஞ்சினார். இல்லைப்பா சும்மா பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி நான் சொன்னதுக்காக அவர் வந்து எல்லாம் பண்ணார். அதை பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு அவருக்கு அந்த துளுவுத இளமைங்கிற ஒரு பிக்சருக்கு அவருக்கு செட் ஆச்சு. அந்த அவனுடைய அந்த ஃபேஸு, ஒரு குறும்பு பார்வைங்கிறது, அவன் செய்கிறது, அந்த கேரக்டருக்கு அவனுக்கு அது ரொம்ப புரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அவருக்கு அந்த புல் படம் இஷ்டமே இல்லை. அதுக்கப்புறம் 1000 படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட அவர் பையன் ஃபஸ்ட்டு வந்து அதில் காலடி வச்ச படம் துள்ளுவது இளமை படம் தான். அந்த படத்தில் அவருக்கே தெரியாது நான் இந்த படத்தை நான் ரசிப்பேன் அப்படிங்கிறது. ஆனால் ரொம்ப உள்ளுக்குள்ளே அவருடைய குறும்பு, அவருடைய பேசுகிறது செய்கிறதுங்கிறது ரொம்ப நான் அதில் நான் வச்சுருக்கேன். இவ்வளவு திறமை ஒன்றுகிட்ட இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக நான் எதிர்பார்க்கிறேன். நீ ஏதோ வச்சு பென்சில் பேனா வச்சு பேப்பர் வச்சு கிரிக்கெட் இருப்பேன், ஆனால் பார்த்தா பாட்டு எழுதுகிற, கதை எழுதுகிற, நிறைய டைரக்ட் பண்ணுற, இதையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ திறமை நம்ம பிள்ளைகிட்ட இருந்திருக்கே எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஒரு வியப்பு வர மாதிரி நீ பண்ணுறப்பா. அந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் பெற்றதுக்காக என் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. எனக்கு நீ கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன், ஆண்டவன் கொடுத்த எனக்கு வரப்பிரசாதம் நான் நினச்சிக்கிறேன். ஆக்சுவலி யூஸ்வலாக ஹீரோஸ் கிட்ட கேட்போம் எந்த ஹீரோயினோட நடித்தா பிடிக்கும்னு, பட் ஃபார் அ சேஞ்ச் உங்கள் அம்மா கிட்ட கேட்டோம் எந்த ஹீரோயினோட நடித்தா சூப்பராக இருப்பார் உங்கள் பையன். செம்மையாக ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீ படத்தில் எல்லா படத்துலையும் நடிக்கிறப்பாக்க, எல்லா ஹீரோயினோடு நடிக்கும்போதும் எனக்கு நீ தான் அழகாக தெரியல, எனக்கு ஹீரோயின் அழகாகவே தெரியல.
எனக்கு என் பையன் தான் அழகு. இது வந்து உன்னை பார்த்துட்டு என்ன உன்னையே தானே பார்த்துட்டு இருக்கேன், எப்படி நான் வந்து ஹீரோயினை பார்ப்பேன்? அதனால் எனக்கு ஹீரோயின் யாரும் அழகாக தெரியலப்பா. உன்னை விட யாருமே எனக்கு பெருசாக தெரியல. பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க, பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இப்போ அம்மா கிட்ட இருந்து எப்படி இருக்கீங்க? இப்போ அந்த பையன் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிரபு, எனக்கு ஒரு ஆசை கண்ணு, உன்னை ஒரு நாள் ஃபுல்லாக ரூமில் வச்சு அடைச்சி வச்சுக்கணுங்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்னென்ன நீ நினைக்கிறியோ அதெல்லாம் நான் சமைச்சு கொடுக்கணும். நீ எங்கிட்டே இருக்கணும், யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடாது, நீ நானும் மட்டும் பக்கத்தில் இருக்கணும். ஒரு ரூமில் அடைச்சி வச்சுக்கிறணும்னு எனக்கு மனசு தோணும். யாருமே செய்ய முடியாத அளவுக்கு நீ எனக்கு என்ன செஞ்சிட்டப்பா. இருந்தாலும் நீ எனக்கு நீ கொடுக்குற வாங்கி கொடுக்குறத விடையோ அதை என்ன செய்கிறத விடைய நீ வந்து என் கூட இருக்கிறது நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த ஒரு ஏக்கம் எனக்கு ரொம்ப இருக்குது. நீ எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் உடம்பையும் ஹெல்த்து பார்த்துக்கோம்மா. எனக்கு தேவை ஒரு அம்மாவாக நான் சொல்ல விரும்புகிறது உன்னுடைய ஹெல்த்து, உன்னுடைய உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துட்டு, மற்றவங்க பக்கத்தில் யார் வர்றாங்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு ஜாக்கிரதையாக. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாருமே ஒரு என்ன செய்கிறது, எப்போ தான் இவன் கீழே போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடு பார்க்குறாங்க. அது வந்து நான் கடவுள்கிட்ட அது உனக்கு எதுவுமே உன் பக்கத்தில் கூட வராது அவ்வளோ தூரம் நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. இருந்தாலும் நீயும் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், பார்த்துக்க ராஜா. அது இல்லாமல் நான் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காம போன விஷயம் எப்படி அப்படின்னா, பிள்ளைங்க நாலு பேரும் ஒன்றா இருக்கணும், பசங்க பார்த்த காலையில் எழுந்திரிச்சு பேர பிள்ளைகளை பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும். நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட அம்மா நான் போயிட்டு வரோம்மா சொல்லின்னு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. நாள் நீ எனக்காக ஒதுக்கிக்கோ, அது ஒரு நாள் என் கூடையே இரு. நான் உன்னை என்ன கேட்டாலும் நான் சமைச்சு கொடுக்குறேன். உன்னை பார்த்துக்க முடியல, பக்கத்தில் வச்சுக்க முடியல அப்படிங்கிற வேதனையில் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. எதுவுமே வேண்டாம், நீ பக்கத்தில் இருந்தால் எனக்கு அது போதும். அதை பார்த்துட்டு அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதை செய்வியா கண்ணு. என்ன பண்ணுறது நமக்கு? ஒரு நாள் ஒரு நாள் கேட்குறாங்க எங்கள் அம்மா, ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணு என் கூட அப்படின்னு. இதை தான் என் பசங்களும் கேட்குறாங்க. என் பசங்களும் என்ன கேட்குறாங்க, என் அம்மாவும் என்ன கேட்குறாங்க, ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ணணும், பண்ணுவேன். ரொம்ப இன்னசென்ட்டு அம்மா, அவங்களுக்கு ஒன்றுமே எதுக்கு பேசுகிறோம். இப்போ பாருங்கள், கேமரா இது நிறையா நான் எல்லோரும் பார்க்க போகிறாங்கன்றது கூட யோசிக்கல, ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்க. ஒரு நாள் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, நாலு குழந்தைங்களும் ஒரே இடத்துல இருக்கணும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. ஒரே இடத்துல ஏன் இருக்க முடியாது அப்படின்னா, மூன்று ஆண்கள் ஒரே இண்டஸ்ட்ரியில், அதில் மூணு பேருக்குமே ஈகோ பயங்கர ஜாஸ்தி. ஒரே வீட்டில் இருந்தால் வீடு டமால் டுமில் படிச்சிடும். இது சொன்னதே எங்கள் அப்பா தான். ஸோ அது ஆக்சுவலாக அண்ட் மூணு பேருக்குமே வந்து க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்கும். அவர் ஒன்று பண்ணுறது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, நான் ஒன்று பண்ணுறது அவருக்கு பிடிக்கும் பிடிக்காது. அது கரெக்டான பவுண்ட்ரியில் ஸ்டாப் பண்ணி சொல்லிக்கிற அளவுக்கு நாங்கள் டிஸ்டண்ட்டாக வளரலை, ரொம்ப க்ளோஸாக வளர்ந்துட்டோம் ஒரே இடத்துல. ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப பாரமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. என் அம்மா கண்ணீர் விடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எனக்கு அது மட்டும் சுத்தமாக பிடிக்காது. பயங்கர டென்ஷன் ஆகிடுவேன், அப்செட் ஆகிடுவேன். ஒரு வாரம் பத்து நாள் அப்செட்டாக இருப்பேன். என்னை இப்படி டப்புன்னு அழுதுட்டாங்க அவங்க. என் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போனதுக்கு. நடிகன் ஆகிட்டா அவன் ஒரு பொது சொத்து, அண்டு அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. என்னை நினச்சவங்க பெருமைப்படுறாங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் அந்த மாதிரி என் தாய் தந்தையை நினச்சி பெருமைப்படுற இடத்துல கடவுள் என்னை வச்சுருக்காங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் என்னுடைய அப்பா அம்மாவே, என்னுடைய குறிப்பாக என் அம்மாவே எனக்கு ஒரு நாள் டைம் போட்டுன்னு கேட்குற நிலமையில் என்னை வச்சுட்டாங்கிறதுல கொஞ்சம் வருத்தமாகவும் இப்போ இருக்கு. எனக்கு என் அம்மாவை பார்த்து புரிகிற மாதிரி சொல்லி புரிய வச்சிடறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களுடைய ஃபீலிங் எனக்கு நிச்சயமாக புரியுது. பட் இன்றைக்கி எனக்கு ஓட வேண்டிய வயசு, நான் ஓடி தான் ஆகணும். ஒரு டைம் வரும், டெஃபினெட்லி இயர் ஆர் டூ இயர்ஸ். நானே வந்து கொஞ்சம்
கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு ரெண்டு படங்கிற மைண்ட் செட் நான் வந்துட்டேன் இப்போது. பட் அந்த மைண்ட் செட் வந்துட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கான தகுதி வரணும் எனக்கு. அண்ட் அதுக்கான சுச்சுவேஷன் என்னை சுற்றி அமையணும். அது எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் அமையிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. அப்படி அமையிற பட்சத்தில் நான் ஒரு நாள் என்ன ஒரு வாரமே கூட நான் கூட நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அது நான் இதுக்கு மேலே எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. பட் ரொம்ப பொதுவாக என் அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெரி வெரி ஸ்வீட். ஐ திங்க் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஹெவி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஃபுல் ஜாலி செக்மெண்ட் தான், ஹாப்பினஸ் தான், ஃபுல் சிரிப்பு தான், கலாட்டா தான். ஓகேவா சார்? சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. இது நரசிஸ் காஃபி வித் டிடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பட் இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப சீரியஸான கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். எல்லா இன்டர்வியூவில் ஹாப்பியாக சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கீங்க, இங்கே மட்டும் நீங்கள் ஏனோ எனக்கு தெரியல உங்களை சோகமாக்கிட்டேனோன்னு. ஐ ஃபீல் ஸோ கில்ட்டி. இல்லை இல்லை, ஜாலியாக தான் இருக்கேன். இல்லையே, இது காலியாக இருக்கேன் இந்த ஜாலி. பட் எனிவேஸ், இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஃபன் ஆக்குறதுக்காக, கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக ஒரு செக்ஸியான என்டர்டெய்னர் வந்து இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். ஐயோ, யா, ஐ திங்க் ஹி இஸ் தி மோஸ்ட் செக்ஸியஸ்ட் பர்சன். ஹி ஆ அங்கே காலி. ஷி, ஓகே, ஷி, நோ, ஹி. இது தெரிஞ்ச அவர் என்ன திட்டுவார். அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்டீஸாக இருக்காங்க இப்போ. உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு சொல்லிக்கிறேன், நான் உங்களை செக்ஸி என்டர்டெய்னர்னு சொல்லியிருக்கேன். ஸோ செக்ஸியாக ஒரு என்ட்ரி கொடுங்க பார்ப்போம். இப்போ எதுக்கு வந்து உங்களை கூப்பிட்ருக்கோம் தெரியுமா? முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த ரவுண்ட் இது ராபிட் ஃபயர். நீங்கள் வந்து டேல் பத்த வைக்க வந்து டேல் அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லுவார் கட கடன்னு? இல்லை சார், அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரே பாதி உங்களுக்காக. நிறைய எபிசோட்ஸ்ல நீங்க அவரை பத்தி பேசிருக்கீங்க. பட் இந்த ரியல் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு இண்டஸ்ட்ரியில ஒருத்தங்க இன்னொருத்தங்களை தூக்கி விடுறது, எஸ் ரொம்ப ஈஸியா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பட் அது வித் கிரேஸ் அவர் செஞ்சிருக்காரு, அதுவும் ஃபார் ஹிஸ் ஏஜ். அவர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அஷவா? பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதை பற்றி சொல்லுங்கள், இந்த ரீசன்ட் பாண்டிங் அது எவ்வளோ அழகானது. அது எப்படி வேர்ட்ஸில் சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. லைஃப் அப்படின்னு தெரியாது, வார்த்தையிலே சொல்ல தெரிலனா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியும்? லைஃப்பில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் என்னால் சொல்ல முடியும். இது வந்து நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் இது தான். எனக்கு எது ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தனுஷ் சாரோட இருக்கிற அது நட்பு, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து என்னை பிரதர்னு சொல்லியிருக்காரு. இது அதெல்லாம் தாண்டின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் இது. ஏன்னா நீங்கள் சொன்ன எல்லாமே இதில் அடங்கும். அவருடைய ஏஜ் வந்து இப்படி ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடுறது அப்படின்றது அந்த விஷயத்தில் ஆரம்பித்து, அண்ட் அவரை நான் ரசிக்க ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து இது ரொம்ப பெருசு இது ஆக்சுவலாக. அண்டு ரொம்ப லக்கி, ஏன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணேன்னு தெரியல. பட் இதை தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுதான் எனக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். இது இருக்கணும் எப்பவுமே எனக்கு லைஃப்ல. அவ்வளவுதான், பேச சொல்லி தரணும். அதான் உண்மையை பேச சொல்லியா தரணும் மனசுல. முடியல, இப்ப ஆரம்பத்திலேயே எனக்கு கண்ண கட்டுது. இதுக்கு மேல என்ன போகுது? ஐ திங்க் இவர் எழுதி கொடுத்தா அந்த பிரில்லியன்டான க்வெஸ்சன்ஸ் இப்போ எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். இந்த ராபிட் ஃபயர் இருக்குன்னு தெரிஞ்சா நான் உள்ளே வந்திருக்க மாட்டேன். ராபிட் ஃபயர் வந்து இவ்வளோ குதர்க்கமான விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே. யூஸ்வலாக டேரக்டர் தான் வந்து ஒரு ஆங்கருக்கோ யாருக்கோ சொல், பட் இவர் வந்து அந்த என்ன தகப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த அந்த புதல்வன் மாதிரி டேரக்டருக்கே இப்படிலாம் கேட்கலாம் சார் ஆர்டிஸ்ட் அப்படி சொல்லி கொடுத்ததே சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். ஸோ அவர் முன்னிலையில பேர்லயே தகப்பனும் இருக்காங்க மகனும் இருக்காங்க. இதை நான் நோட் பண்ணவே அவ்வளவுதான். லிங்கா கோச்சுக்கு போறாரு. லிங்கா யாத்ரா லிங்கா ரெண்டு பேர் தான் பெஸ்ட் ஸ்டார் கிட்ஸ்.
ஆக்சுவலி யூஸ்வலாக வந்துட்டு ஒழுங்கான ஆன்சர் செலிபிரிட்டி கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி. பட் இங்கே வந்துட்டு உங்களுடைய சுகம் துக்கம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன் சிவகார்த்திகேயன் சொன்னனால. ஆமாம், எல்லா பெனால்ட்டியும் சிவகார்த்திகேயனுக்கு தான். இப்போ ஃபர்ஸ்ட் பெனாலிட்டி என்ன தெரியுமா? சார் வந்து அந்த ஸ்டார் கிட் ஆன்சர் சொல்லல. ஐ அம் வெரி ஆங்கிரி. அதனால இப்போ நீங்க வந்து சாரோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க. ஏ அதெல்லாம் இல்லனா பெல்ட்ல அடி வாங்குறீங்க. சார் இல்லனா என்ன ஆடு சொல்லுவாங்க? நான் வந்து சார் இருக்காரு இந்த ஷோல, நம்மளும் டீசன்ட்டா இருக்கு பாருங்க. எப்படி டீசன்ட்டா இல்லாம் பண்ணி இருக்கிற தப்பையெல்லாம் எல்லாம் இருக்கு பிடிச்சிட்டேன். சார் இருக்காரு தொப்பெல்லாம் கிடையாது, வெயிட் பண்ணுங்க, சிக்ஸ் பேக் சீக்கிரம் பார்க்க போறீங்க எல்லாம். அப்படி வந்து நீங்க டான்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அதுவும் சார் ரொம்ப லைட்டா சார் மாதிரி ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஆடுங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் சாரி சொல்றாரு சிவா. ஒரே ஒரு ஸ்டெப் பொண்ணுவர் பொண்ணுவர் நீ மியூசிக் போட்டீங்கன்னா அவர் ஆடாத கால்களும் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா. சும்மா இருக்காது அவருடைய கால், ஆடும் தன்னால் ஆடும். உட்காந்தே ஆடிட்டா? உட்காந்தே ஆடுறா? அது குலுக்கல் சிவா, உட்காந்தே பண்ணா நல்ல செக்ஸி என்டர்டெய்னர் சொல்லிடுறாங்க. குலுக்கிட்டு குலுக்கிட்டு ஓடினேன். தெரியாம சொல்லிட்டேன். ஜாகேகி பிர் கிஸ்மத் சோனே. லிப்பு ஆசைங்க கரெக்டா? ஜாகேகி பிர் கிஸ்மத் சோனே. தியப் தக் ஜோ. இல்லை செம்மையாக பண்ண அவருடைய ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க சார். அத थैंक यू சோ பிரட்டியா பண்ணி. டான்ஸ்ல நீங்க இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிக்கலாம். நான் எப்பலாம் கஷ்டப்படுறனோ அப்பலாம் சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அட அட இல்ல அது அது உண்மைதான். எனக்கு என்ன பண்றேன்னு ஒரு செகண்ட் எல்லாமே வந்து போகுது. எனக்கு எந்த டான்ஸ் ஆடுறது காதல் கொண்டேன்ல இருந்து இப்படி ஆடி இல்லமா என்ன சாரே வந்து அழகா थैंक्स சார் ரொம்ப காப்பாத்துனதுக்கு. சோ ஸ்வீட். ஓகே அடுத்து பாலிவுட் போய் நீங்க கத்துக்கிட்ட மூணு விஷயம். எதுவுமே தூரம் இல்ல. நம்பர் 1 எதுவுமே சாத்தியம். நம்பர் 2 மூணாவதா என்ன அப்படின்னா கொஞ்சம் பெருசாக சொல்லி ஆகணும். இது இந்த படம் நான் ஒத்துக்கும் பொழுது ராஞ்சனா ஒத்துக்கும் பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு இந்த உனக்கு இந்த வேலை, இங்கேருந்து 6 மாதம் எடுத்து நீ அங்கே போய் எப்படி பேக் ஃபயர் ஆகிடும், அப்புறம் இங்கே இருக்கிற இடத்த யார் இப்போ காப்பாற்றிக்க முடியும், இதில் இங்கேயே என்னவோ பெருசாக நீங்கள் பேராட்டும் அங்கே வேறு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்படிலாம் நிறையா யார் யாரோ போய் ட்ரை பண்ணி முடியாது, நீங்கள் எப்படி போனீங்க சுற்றி இப்படிலாம் நிறைய பேர் என்னை பார்த்து சொன்னாங்க. ஒரு செகண்ட் நான் இப்போது கான்ஃபிடென்ஸ் எனக்கு போயிருந்ததுன்னா எனக்கு ராஞ்சனா அமைஞ்சிருக்காது. ஸோ பிலீஃப், நம்ம மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யார் என்ன சொன்னாலும் நமக்கு எது கரெக்டுன்னு தோணுங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கான்ஃபிடென்ஸ் மச்சி கான்ஃபிடென்ஸ், அதுதான் கரெக்டான விஷயம். ஓகே, மோஸ்ட் ஸ்டன்னிங் லுக்கிங் இன் ஆன் ஸ்க்ரீன் ஹீரோயின் யார்? பார்வதி, சோனம் கபூர், நயன்தாரா. எனக்கு ஜோடியாவா இல்ல ஜெனரலா லுக்ஸ் வைஸா? இல்ல உங்களுக்கு ஜோடியா. எனக்கு ஜோடியானா நயன்தாரா. நயன்தாரா, வெரி குட். அடுத்து இதுல வந்துட்டு வேணா அவரோட ஹெல்ப் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆன்சருக்கு மட்டும் ஹெல்ப் கொடுங்க. கல்பா கொடுப்பாரு இப்போ ஹெல்ப். ஏங்க ஹெல்ப் கேக்குற அளவுக்கு என்ன क्वेश्चन பாருங்க. சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் தமிழ்ல பண்ணா யாரெல்லாம் இந்த ரோல்ஸ்ல நடிக்க கரெக்டா இருக்கும்? சூப்பர்மேனா யார் நடிக்கலாம், பேட்மேனா யார் நடிக்கலாம், ஸ்பைடர்மேனா யார் நடிக்கலாம், அயன்மேனா யார் நடிக்கலாம்? எல்லாமே எங்க சிவகார்த்திகேயன் தான். ரெடி ரெடி அயன்மேன் கா? அயன்மேன் இருக்காரு சூர்யா, அவர்தான் அயன் நடிச்சிட்டாரு. ஓ சே, அது ஒண்ணு மட்டும் தவறி போயிச்சா சிவா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கே, என்ன பண்ணலாம்? லாஸ்ட் மீதி மூணு மேன் இருக்குல்ல? ஆமா இருக்கு, ஸ்பைடர்மேன், பேட்மேன், சூப்பர்மேன். இதுக்கு சீரியஸா ஆன்சர் பண்ணுமா இல்ல? சீரியஸா சீரியஸா பண்ணுமா? சீரியஸா கரெக்டா சிவா, நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு சிவாக்கு என்ன விருப்பம்னு கேட்டுக்கோங்க சார். வேணா சிவாக்கு என்ன விருப்பம்? எனக்கு நீங்கள் பார்த்து எது ஒன்று கொடுத்தீங்கன்னா பண்ணி, அவங்க பார்த்தா எனக்கே கொடுத்தா. பட் எது பண்ணாலும் ஒன்று பேரில் தான் பண்ணுவோம் நாங்கள். என்ன சார் தெரில. இப்போ நீங்கள் வந்து சூப்பர் ஹீரோஸ் பண்ணோன்னா வெரி ஃபியூ ஆர் குவாலிஃபைட். ஓகே, சூர்யா சார், அஃப்கோர்ஸ், விஷால். இன்னும் ஒரு 1 இயரில் நம்மால் அப்படி இருப்பார். 1 இயர் கூட தேவை, இன்னொரு 6 மந்த்ஸில் அப்படி அசால்ட் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக வரும் அதெல்லாம். வேறு சூப்பர் ஹீரோ அப்படின்னா பாக்கி இருக்கிற எல்லாருமே நாங்கள் நிறைய ஃபெட் போட்டால் தான் நாங்கள் சார். அண்ட்
விஷால் சார் விஷால் லைக் தே ஆர் மோஸ்ட் எலிஜிபிள் எலிஜிபிள்னு சொல்றீங்க ஓகே இப்போ பாருங்க முக்கியமான கேள்வி சார் நல்லா யோசிச்சு ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க சிவகார்த்திகேயன் ஹேட் தி பெஸ்ட் கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்கிரீன் வித் பிரியா ஆனந்த் ஸ்ரீதேவியா ஸ்கிரீன் பெஸ்ட் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப சொல்லுமா போய் சொல்லுமா இப்படிதான் கேட்டீங்கன்னா பல ஆன்சர்கள் அவங்களுக்கு தோணும் சார் அப்படியா பிரியா ஆனந்த் தாங்க ஆமாம் அந்த வெளிச்சப்பூ சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி தெரியும் என்ன சிவா இல்ல எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி வரணும்னு சொன்னா ஆளை மட்டும் தான் நான் தேடி ஓகே பிரியா ஆனந்த் அவர் ஆமா கண்டிப்பா ஒரு டைரக்டர் யூ டையிங் டு வர்க் வித் ஒருத்தர்னு எனக்கு சொல்ல தெரியல தமிழ்ல பாத்தீங்கன்னா எனக்கு சங்கர் சார் அண்ட் ஹிந்திலனா இம்தியாஸ் அலி அண்ட் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா இவங்க ரெண்டு பேர் டைரக்ஷனுமே எனக்கு ரொம்ப ஆசை ஹிந்தியில் தமிழ்ல சங்கர் சார் எல்லாருக்குமே சங்கர் சார் படம் பண்ணணும் தான் ஆசை இருக்கும் இது வரைக்கும் நீங்க வர்க் பண்ணாத ஒரு டைரக்டர் தான் சங்கர் சார் ரொம்ப ஹானஸ்டான ஆன்சர் மோஸ்ட் மெஸ்மரைசிங் வாய்ஸ் சிங்கர் கிடையாது ஆக்டரோட வாய்ஸ் வாய்ஸ் லைக் டயலாக்லாம் பேசும்போது ஆஃப் கோர்ஸ் கமல் சார் கமல் சார் அவர்தான் இலக்கணமே அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் இருக்குமா மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு பேர் மூணு பேர் ரகுவரன் சார் அண்ட் சிவாஜி சார் என்ன ஒரு கம்பீரமான வாய்ஸ்ல விஜயன் சார் வாய்ஸ் எனக்கு பயங்கரமா இருக்கும் விஜயன் சார் வாய்ஸ் செவன்ஜில கூட எல்லாம் அப்பா ரத்தம் விஜயன் சார் வாய்ஸ் டக்குன்னு நிறைய மைண்ட் வர மாதிரி பட் நிறைய பேர் அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து உங்களை சேவ் பண்றாங்க ஓடி வந்து சேவ் பண்றாங்க இந்த மூணு பேர்ல யார நீங்க வந்து விருப்பப்படுங்க இவங்க வந்து சேவ் பண்ணா பெட்டர்ப்பா அப்படின்னு நீங்க யார் விருப்பப்படுவீங்க அவர் யார் விருப்பப்படுவாரு எங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஒருத்தர் யார் வருவான் தெரியல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அப்படியே விட்டுருவாங்க மல்லிகா ஷராவத் பிபாஷ பாசு மலைக்காரோ ரகான் மூணு பேர்ல யாரு மலைக்குள்ள மலைகா ஷராவத் அப்புறம் சல்மான் கானோட அண்ணி மலைகா அரோரா கான் நம்ம அண்ணி ஆமா ஆமா அதே அண்ணி சல்மான் சார் அது அந்த அண்ணி சார் உங்க நம்ம ஊர்ல யாரா சொன்னீங்கனா ஒரு சிவகார்த்திகேயன் கோத்துறதுக்கு வசதியா இருக்கும் அதுதான் பாவம் நீங்க பாட்டுக்கு நார்த்ல இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துல கோத்துறதுக்கு நம்ம அனிருத் இருக்காங்க அவரை கோத்துட்டுருவோம் சரி இப்ப இங்க நீங்க தான் இருக்கீங்க சரி சார் நானே கோத்துறேன் ஆப்ஷன்ஸ் மாத்தி மாட்டீங்க தமிழ் ஆப்ஷன்ஸ் தமிழ் தமிழ் நான் தமிழ் த்ரிஷா நயன்தாரா சமந்தா யாரு காப்பாத்த வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல யார் வரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இஷ்டப்படுறீங்க இதுல வந்து நயன்தாரா தான் எங்களுக்கு friend சோ பேசிக்கா friendஆ போறதுக்கு அவங்க தான் வரணும் அவங்க தான் வந்து எங்களை காப்பாத்துறது எங்களுக்கு நினைவு சேர்த்து இருந்தா நல்லா தான் சார் இருக்கு நமக்கு friend friend இல்ல போ உங்களுக்கு அவங்க இல்ல சார் இப்ப எனக்கும் ஃப்ரெண்டுன்னு சொன்னா பல பேர் கோச்சிக்கு வந்த அதுக்கு என்ன பண்ண முடியும் சும்மாவே தான் பல பேர் கோச்சிக்கிறாங்க என்ன பண்ண முடியும் ஓகே நயன்தாரா நம்புறோம் யோ இவங்க கிட்ட காசு தான் வாங்கல காசு வேற செலவு பண்ணி இவங்க வந்து காப்பாத்திட்டு இருக்கே நல்ல நண்பர்கள்டா அப்படின்ட்டு எல்லாம் வருவாங்க கண்டிப்பா வருவாங்க அது வெரி ஸ்வீட் பட் ஆனா எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு சார் ஏன் வேற பேர் ஏதாவது சொல்லணும் இல்ல ஒரே ஒரு பெனால்டி தான் சிவகா இப்படி வந்து மாட்டி இருக்க அல்வா பீஸ் மாதிரி ஒண்ணு நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஒரே ஒரு இன்னொரு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏதாவது ஒண்ணு கேளுங்க சார் பிக்சிங்லாம் சார் ட்ரை பண்ணுவோம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பெனால்டி கொடுத்தாங்க என்ன சார் ஆட வைக்கிறது மிமிக்ரி பண்ண வைக்கிறது பாட வைக்கிறது மிமிக்ரி எனக்கு கூட பார்த்து இல்ல ஆனா நானே அது பண்ண கூடாது அது முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர் ஓவர் முடிஞ்சு பட் அது ஒரு டாலன்ட் தானே சார் நீங்க தானே சொன்னீங்க எல்லா கலையுமே ஆசீர்வதிக்கப்பட்ட கலைன்னு அந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு அந்த கலை வரும் ஏனி கிடைக்க கிடைக்க மேல மேல போய் பட் எவ்வளவு கோடான கோடி ரசிகர்களா அது மூலமா அவங்கள பாக்குறதுக்கு எவ்வளவு ரசிகர் இந்த வார்த்தை சொல்லிட்டா பண்ணியே ஆகணும் அது சார் மாதிரி தான் ரசிகர்கள்னு சொல்லிட்டா பண்ணிதான் ஆகணும் அப்ப ரசிகர்கள்னு அவங்களுக்காக
எல்லாமே முடிஞ்சு போச்சு பண்ணி முடிஞ்சு போச்சு பண்ணி பாருங்க எவ்வளவு ரஷ் இருக்கோ ஒரு ஃபானா கேக்குறோம் டிஆர் சார் டிஆர் சார் ஏ ஓகே சார் ஷூட்டிங் சார் மணி சார் நீங்க வரணும் சார் இங்க பணம் தரணும் சார் நிக்கிறா சார் ஏ ரங்க ரக்கர ரங்க ரக்கர ரங்க நான் போட்டேன் அங்க பாட்டு ஏ முமித்து 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 முமைத்து ஏ முமைத்து 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 சார் ஷூட்டிங் சார் ஏ ஷூட்டிங் ஏ டண்ட நக்கர டனக்கு நக்கர ஷூட்டிங் ஏ வரணும் பண்ணியே நீ வரணும் பண்ணியே நீ தான் என்ன பிடிச்ச சனி ஏ வரட்டுமா ஏ வரட்டுமா என்ன விடுங்க சார் ஷூட்டிங் சார் மணி சார் பிரில்லியன்ட் ஜெவா பிரில்லியன்ட் சார் இவங்க டிடி தான் சார் பண்ண வச்சாங்க சார் அவங்க வீடு வந்து இங்கே கீழ் பார்க் சைடு இருக்குது சார் ஆமாம் சார் அவர் நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர் என்ஜாய் பண்ணுவார் சார் கண்டிப்பாக தேங்க்யூ சார் எனக்கு ஹார்ட் வலிக்குது கேட்ட உங்களுக்கு ஹார்ட் வலிக்குது ஒரு வாய்ஸ் தானா ஏ ஒரு வாய்ஸ் தானா இன்னொரு வாய்ஸ் அடுத்து யார் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் தேங்கா ஸ்ரீனிவாசன் சார் எஸ்ஜே சூர்யா சார் உங்களுக்கு எது பெஸ்ட் எஸ்ஜே சூர்யா சார் கூட சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் எஸ்ஜே சூர்யா சார் செம்ம அட்டகாசமா பண்ணுவாப்ல எஸ்ஜே சூர்யா சார் வாய்ஸ்லயா அது எப்படி சார் மணி சார் ஷூட்டிங் சார் மணி சார் ஷூட்டிங் மணிரத்னம் சார் ஷூட்டிங் இல்ல இங்க ஷூட்டிங் பண்றாங்க அதனால நீங்க எங்களுக்கு மணி தரணும் இது பார் பண்ணி நீ மணி தரல அப்படின்னு சொன்னா இங்க இருக்கவங்க எல்லாரும் சுட்டு கொண்டுருவாங்க இங்க என்ன இருக்கு ஆனா இல்ல சில நேரத்துல இருக்கிறதே வேற மாதிரியா இருக்கு சூப்பர் சூப்பர் பட் இது வந்து டெஃபினேட்டா சிவா வந்து நாங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிவா டெஃபினட்டா இதை பார்த்து ஹர்ட் ஆகவே முடியாது ஏன்னா அப்படி அவ்வளோ ஸ்வீட்டு சிவாவோட ஃபேஸு அதனால அந்த முகத்தை பார்த்தா யாருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு அந்த சைடு இருந்து நாங்கள் சிவா ஒண்ணுமே சொல்லியிருப்பா இப்ப நீ தான் எங்களுக்கு தேவை அப்படின்றாங்க இதாவது இது வந்து நான் ஹெல்ப் பண்ண பார்த்தா என்னைய போட்டு விடுறது பட் எனிவேஸ் நோ ப்ராப்ளம் இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் வந்து சிவா எதுவுமே செய்ய சொல்ல சாரே கேட்டு கேட்டு வாங்கி நிறைய விஷயங்கள் சிவா நமக்காக பண்ணியிருக்காரு அப்சல்யூட் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போறோம் பாத்தீங்களா சிவா ஓகே ரெண்டு பேரும் தானே சார் அதுக்கு அப்புறம் கொடுப்போம் சார் இல்ல சார் முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு உண்டுன்னு நான் பண்றேன் ஓகே ரெடி கேள்விக்கே போயிரலாம் அம்மா உங்க ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட சைட் அடிச்சிருக்கீங்களா ஆமா ஓகே எனிக்காவது ஒரு கேர்ள் லிஃப்ட் பண்ணி ஐயோ இது செம்ம ஓவர் வெயிட் இதெல்லாம் ஏன்டா தூக்குனா அப்படினு ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஒரு பெண்ணுக்காக பயங்கரமா இதெல்லாமே உங்க யங் டேஸ்க்கான கேள்விகள் தான் ஓகே சோ எனிக்காவது ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே பயங்கரமா கொத்து கொத்தா அனுப்பிச்சிருக்கீங்களா கொஞ்சம் இந்த பாய்ஸ் படத்துல சீன் போடுவாங்க தெரியுமா சார் டெய்லி நடக்கிறது தானே இது சார் திரும்பவும் மாட்டிக்கிறீங்க பஸ்ல போயிருக்கீங்களா ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் எந்த எப்போ சார் பஸ்ல ட்ரெயின்ல
எப்படி கண்டுபிடிச்ச மாட்டாங்களா? மாறு வேஷத்துல போவீங்களா? பஸ்ல ஷூட்டிங்க்கு போனா? ஓ சே, அவ்வளவுதான். பஸ்ல போனீங்களா? ஷூட்டே பஸ்ல தான். எப்படி சொல்லுவாங்க? அப்படி கிடையாது, ரியல் லைஃப்ல கேக்குறேன். அப்படியா? இல்லையா? மிஸ் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஓகே. கிரைட் ஆன் ஸ்கிரீன் வித்out கிளிசரின். யா? எந்த படத்துக்கு? இந்த சீன் தெரிஞ்சிக்கலாம். நரியா 3 பால்மேந்திர சார் படத்துல, அது ஒரு கனாக்களத்தில், அண்ட் காதல் கொண்டேனில், புதுப்பேட்டையில், மயக்கம் என்னல, ஆட்களமில், அது ஆக்சுவலாக வரக்கூடாது, அதனால ஒன் மோர். அம்மா இறந்துட்டோன்னு அந்த பொண்ணுட்டு பேசுகிற சீன் இருக்கும் ஆடுகளத்தில். சும்மாவே அம்மா சென்டிமெண்ட்னா நான் கொஞ்சம் வீக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துச்சு. ரெண்டு டேக், ரெண்டு வாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துச்சு. இந்த வெற்றிமாறன் சார், எனக்கு தண்ணி வரக்கூடாது, ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு க்ரை ஹியர், தண்ணி வராமல் பண்ணுங்கன்னு சொல்லி அது இல்லாமல் இப்போ மறுபடியும் பண்ண வேண்டியதாக. ஸோ ஈவன் ஆடுகளம் மரியாதை அந்த வெயில் அந்த சூடுக்கு தானா வந்தானே, அது வேற டிபார்ட்மெண்ட், அது வலி, அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். ஓகே, ரொம்ப பாதிப்பு இருந்தது அந்த படத்துல. அவ்வளோ ஒரு பிரில்லியன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தீங்க. ஓகே, இப்போ ஹேவி ஹவர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா? இட்ஸ் ஃபார் சிவா கார்த்திகேயன். நாம அப்படியே விம்பிளிக்கு விழாவே அவருக்கு கொடுக்குறோம். கீழ மேலனங்க நான் தட்டிறேன். கீழன்னா மேலன்னா கேப்பியா போலமா? சைட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் அங்கதான் சார். எனக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, என் ஃப்ரெண்டு அவன் கிட்டக்கே கேர்ள் ஃப்ரெண்டு வேற. ஓகே, எனக்காவது கேர்ளை தூக்கி ஐயோ இது ரொம்ப வெயிட் பா அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஆ, ஃபீல் பண்ணிருக்கேன். சென்ட் ஃப்ளவர்ஸ் சார், கொரியர் வேலை பார்த்துருக்கீங்க? நெவர். இல்ல, நெவரா? சார், ஓகே, என்னைக்காவது ஓவர் ஆக்டிங் பண்ணி செம்ம பல்பு வாங்கியிருக்கீங்க கேர்ள்ஸ் முன்னாடி? அது வாங்காத பையனே இருக்க முடியாது. யா, தட்ஸ் ட்ரூ. Yeah? Oh my god. அப்படி வாங்கலனா அவன் பையனாவே இருக்க முடியாது. Okay. Traveled in a bus after startup. இப்ப பெரிய ஸ்டார் ஆனா. இல்ல. நானே சொல்றேன். Been in love. காதல் சொல்லாம இதே முரளி மாதிரி. என்ன இது, இது பெரிய சர்ப்ரைஸ். இந்த கேம் நமக்கே பேச வேண்டியிருக்கே நரியா. ஆமா சார். இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன் சார், ஒரு பிரேக் போயிடுவோம், இதை பத்தி நம்ம தனியா விசாரிப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்வியை கேட்டு வந்துடுறேன். கேள்வி எல்லாம் தடுமாறுதே, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லையே. Been affected by gossip? என்னடா இதெல்லாம் அப்படி. ஓகே, கிளிசரின் இல்லாம நடந்திருக்கீங்களா ஆன் ஸ்கிரீன்? அழகு சீன் அங்கங்க தான் வந்திருக்கு, நாலஞ்சு சீன், அதெல்லாம் கிளிசரின் இல்லாம. இல்லாமே? ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் சிவகார்த்திகேயன், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சாரோட இருந்து சாரியை ரொம்ப ஹாப்பி பண்ணியிருக்கீங்க. சரி, ஒரு ஃப்ரெண்ட் வந்தோடனே அவர் அப்படியே ஃபுல் குஷி ஆகிட்டாரு, இல்லை ஹாப்பி ஆயிருக்காரு. தேங்க்யூ சார், ஒரு கெஸ்ட்டாக வந்து இந்த ஷோவை சிறப்பிச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து, எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன சாரோட படங்கள் எல்லாமே பிடிச்சிருந்தாலும் எனக்கு சாரை வந்து பயங்கர ஜாலியாக மாசாக பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அடுத்து நினைகண்ணிலலாம் பார்க்க போகிறேன்ற ஒரு பயங்கர குஷி இருக்குது சார். அந்த சந்தோஷத்தோடு தான் நீங்கள் வந்து, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்போ சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு சார், மரியான் மாதிரி படங்கள் நீங்கள் வந்து ஆடுகளம் அந்த மாதிரி மயக்கமெல்லாம் எடுத்தீங்கன்னா சார் மட்டும்தான் பண்ண முடியும் அவ்வளோ இன்டென்ஸ் ரோலையும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அப்படியே திருவிளையாடல ஆரம்பம் யாரடி நீ மோகினியாக இருக்கட்டும், இல்லை நையாண்டியாக இருக்கட்டும், அதுவும் சார் தான் ஈஸியாக பண்ண முடியும். எங்களுக்கு ரெண்டுமே வேணும், ஒரு படம் அவருக்காக ஒரு படம் எங்களுக்காக, அப்படி பண்ணும் அதான் ஆசை. ஸோ அது இங்கேயே ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருந்தேன் சார். பயங்கரமான